துலாராசினியர்களே இந்த மாதத்தினுடைய பலன்களை பொறுத்தவரையில் கிரக சாதகங்கள் உங்களுக்கு சாதமாக இருக்கின்றது ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் அவர் வந்து உங்களுக்கு எட்டு கூடியவராகவும் இருந்து ஐந்திலே அமர்வது ரொம்ப சிறப்பான ஒரு பலன் போன்று இரண்டு கூடியவராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழு கூடியவராக இருக்கக்கூடியவர் அவரே ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது சிறந்த பலன்கள் நினைத்த காரிய நேரம் சொன்ன சொல் பலிதமாகும் அந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மாதத்திலே உங்களுக்கு கிடைக்கும் மூன்று கூடிய குருபகவான் பகவான் மூன்றாம் இடத்திலே அமர்ந்துள்ளார் தன் வீட்டில் தன் ஆட்சி பெற்று உங்களுக்கு ஸ்தானத்திலே தைரிய ஸ்தானத்திலே அமர்ந்துள்ளார் அது மிகவும் சிறப்பான பலன்களை அவர் தருவார் அதே போன்று மூன்றாம் இடத்திலே சனி பகவான் மூன்றாம் இடத்திலே கேது பகவான் மாத ஆரம்பத்திலே சூரிய பகவானும் மூன்றாம் இடத்திலே அமர்ந்துள்ளார் போல் உங்கள் ராசிக்கு பதினொன்றுக்குரிய கூடிய சொல்லக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் தைரியஸ்தானத்திற்கு தைரியத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கின்றது கிரகங்களை பொறுத்தவரை இந்த மாதத்திலே உங்களுக்கு கிரகங்கள் நல்லபடியாக சாதகமான சூழ்நிலையில் அமைந்துள்ளது நான்கு கூடிய சனி பகவானும் ஐந்து கூடியவராக இருக்கக்கூடியவரும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்துள்ளார்கள் ஆகையால் குடும்பத்திலே தாயாரனுடைய புத்திர குழந்தைங்களுடைய உடல்நலத்திலே கவனங்கள் தேவை போன்று உங்களுக்கு மூணுக்கும் ஆறு கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பது கடன் பகை எதிர்ப்பு நோயினுடைய விளக்கு வியாஜங்கள் வெற்றியடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமர்ந்துள்ளது போன்று பாக்கியத்துக்கும் பிரயத்துக்கும் உரிய புதன் பகவான் மாத ஆரம்பத்திலே உங்களுக்கு நான்கிலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு செல்வதனால் நினைத்தகாரி நிறைவேறும் குடும்பத்திலே வந்து செலவினங்கள் ஏற்படும் தாயார் உடனடத்திலே கவனங்கள் தேவை மருத்துவச் செலவு ஏற்பட்டு நிவர்த்தியாகும் அதேபோன்று பத்துக்குடிய சந்திரபகான் மாத ஆரம்பத்திலே ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பது சிறந்த பலன்கள் அதாவது நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய ரெண்டே கால் நாளைக்கு அவர் மாறிக்கொண்டே வந்து கொண்டு இருப்பார் இவ்வாறாக கிரகங்கள் உங்களுக்கு ராசி நேர்களை பொறுத்தவரையில் இந்த மாதத்திலே சாதகமான நிலையிலே கிரகங்கள் அமைந்துள்ளது இந்த நிலைகளை வைத்து கொண்டு பார்க்கும்பொழுது உங்கள் நடக்கக்கூடிய பலன்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் அதிகமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி வரும் பொழுது மாதத்தினுடைய ஆரம்பத்திலே நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய கிரகங்கள் சாதகமாக இருப்பாரால் அரசாங்கத்துறையில் துறையில் வேலை செய்பவர்கள் கவர்மெண்ட் வேலையில் இருப்பவர்களுக்கு நினைத்த காரியங்கள் வெற்றியடையும் இந்த மாதத்தில் அதாவது ப்ரமோஷன் கிடைக்க வேண்டியவங்க வெளியில் போக வேண்டியவங்க இல்லை வருமானங்கள் வர வேண்டியது அரசாங்கத்தில் நிதியுதவி கிடைக்காமல் தடைபெற்று இருக்கிறது இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் மேலதிகாரால் ஏற்படக்கூடிய இளைஞல்கள் குறுக்கீடுகள் பிரச்சனைகள்லாம் ஆகி போய்விடும் அதனால் நீங்கள் போய் கேட்டீங்கனால நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கனால உடனடியாக சான்ஷன் பண்ணி தருவாங்க அதனால் அரசாங்கத்துறையில் கவர்மெண்ட் வேலையில் இருப்பவங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமான பலன்கள் ஆரம்பத்துலையுமே இருக்கிறது மாத இறுதி வரைக்குமே உங்களுக்கு இருக்குது ஆனால் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு மாதமாக அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் இருக்கிறது தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் அதே போல் தான் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் சொன்ன சொல் பலிதமாகும் நல்ல தொழில் வருமானங்கள் கிடைக்கும் நல்லபடியாக அவங்க முதலாளி இடத்துலையும் எம்டி இடத்துலேயும் யாராக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட நல்ல மதிப்பெண் நல்ல ஒரு பேர் உங்களை உங்களுக்கு சொன்னாலே அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதிகமாக பணத்தை தரக்கூடிய அளவில் வேலை செய்கிறதுக்கு தாப்பில் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கார் இந்த மாதிரி செஞ்சார் இவர் கூடுதலாகவே கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவு தனிப்பட்ட முதலாளியாக இருந்தாலும் கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருந்திங்கனால உங்களுக்கு அதிகமான வேலையை கொடுத்து ஓவர் டைம் கொடுத்து ஓட்டியனாக கொடுத்து அதிக வருமானத்தையும் மேனேஜர்கள் போன்றவங்களால் நல்ல பாராட்டும் சக ஊழியர்களால் நல்ல ஒரு பாராட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதனால் தனியார் துறையில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் வருமானம் அது இந்த மாதத்தில் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசியல் துறையில் இருக்கிறேன் அரசியல்வாதியாக நான் இருக்கேன் அப்படின்னா எப்பொழுதுமே நீங்கள் பாராட்டுக்குரியவரோ புகழுக்குரியவராக இருக்கிறதுனாலையும் மதிப்பு மரியாதை உங்களுக்கு தானாக தேடி ஒன்று நினைக்கக்கூடியவங்களாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதத்தில் அவங்களுக்கு புகழ் கிடைக்கும் மதிப்பு கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் வெகு மதிப்புகள் கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இதெல்லாம் அரசியல்வாதியாக உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் சம்பாத்தியமும் உங்களுக்கு செய்யும் தொழிலில் நல்லபடியாக இருக்கும் அதே போன்ற பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் நல்லாயிருக்கும் வருமானத்தை தரக்கூடிய கிரகங்கள் நல்லா இருக்குது வாக்கு சாதுரியம் வாக்கு பலம் நல்லா இருக்குது தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கு தெய்விய ஸ்தானம் இருக்குது அதனால் அறிவினால் புத்திசாலித்தனத்தினால் சின்ன தொழில் பண்ணாலும் சரி பெரிய தொழில் பண்ணாலும் சரி ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சிட்டுருக்குறோம் அந்த மாதிரியானவங்களாக இருந்தாலும் தான் சரி இந்த மாதத்தில் அவங்களுக்கு நல்ல புத்தி சாதகத்தோடையும் வாக்கு பதிவத்துடன் நிதான பேச்சினாலும் வாக்கால் அடித்து பேச்சு சம்பாதிக்கக்கூடிய தன்மையிலுடையவங்களாக இருப்பதனாலையும் அவங்களுக்குன்னா நல்ல விதமான முறையில் வருமானங்கள் இந்த மாதத்தில் வரும் அதனால் எல்லா தொழிலும் செய்யக்கூடியவங்களும் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதத்தில் பஞ்சம் இல்லாமல் வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போன்ற சில நேரங்களில் விபரீத புத்திகளும் உங்களுக்கு ஏற்படும் திடீர் ஆசைகள் அதிகமாக வரும்போது பொருள் நஷ்டம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் கிடைச்சது போதும் என்ற நிலையில் செய்யக்கூடிய தொழிலில் நிதானத்தோடு இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா தொழிலை பொறுத்தவரை தாண்டி விவசாயம் செய்கிறவங்க விவசாயங்களை பொறுத்தவரையில் இந்த மாதத்தில் அதே ஒரு வருமானத்தை தரும் பூமிக்காரன் ஆட்சி பெற்று இருப்பதனாலும் ஸ்தானாதிபதியை பொறுத்தவரை பூமிக்காரனுக்குரிய கிரகங்கள்லாம் வந்து உங்களுக்கு சாதக பலனாக இருக்கிறதுனால தைரியத்தினால் இந்த மாதத்தில் ஒரு வருமானம் நம்ம போட்டக்கூடிய உழைப்பு வீண் போகாது வருமானம் இந்த மாதத்தில் நமக்கு கிடைக்கும் நம்ம நம்பிக்கையாக இருக்கலாம் என்ற நிலை இந்த மாதத்தில் கிரகங்கள் சாதகமாக இருக்குது அதே சமயம் வந்து கொஞ்சம் விபரீத கிரகங்கள் சேர்ந்து இருப்பதனாலையும் நினைத்ததை விட திடீர்னு நினைக்காம திடீர்னு வருமானம் வரும்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் வருமானம் வராமலும் இதில் வருமானம் வராதுன்னு போட்டிருந்த வயலில் இருந்து திடீர்னு ஒரு வருமானம் வரவும் ரெண்டுமே மாற்றி நடக்கும் இருந்தாலும் உங்களுக்கு சமோதிதமாகவும் ஒரு வருமானத்தை தரக்கூடிய நிலையிலையும் எந்த விதமான விவசாயமாக இருந்தாலும் நிலத்து விவசாயம் நீர் விவசாயம் சொட்டு நீர் இந்த மாதிரி ஆடு மாடு வச்சுருக்குறோம் எந்த விவசாயம் வட்டையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் பலன்களை பொறுத்தவரை கூடுதலாக கிடைக்கும் அது நினைச்ச ஒரு நிலத்துலேருந்து இல்லாமல் நினைக்காத நிலத்துலேருந்து கூட கிடைக்கும் எதுவுமே மாற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு விவசாயத்தில் ஒரு வருமானம் இந்த மாதத்தில் எங்களுக்கு கிடைக்கும் அதனால நன்மையாக இருக்கும் உங்களுக்கு அதே போன்று வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அங்கே அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லது ஒரு ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா இடமாற்றம் வேலை பார்க்குற இடத்துலேருந்து இந்த சீட்லேருந்து அந்த சீட்டு மாதிரி வேலை பார்க்கவோ இல்லை ப்ரமோஷன் கொடுக்கவோ அதுக்கான வாய்ப்புன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் கிரகங்கள் தரும் சாதகமாகவுங்களுக்கு அமைப்புகள் அமைந்துள்ளது போன்று கலைஞர்களை பொறுத்தவரை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு தொழில் பாட்டு பாடுறவங்க கைக்கு தொழில் பண்ணக்கூடியவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கலைஞர்கள் சினிமா கலைஞர்களுக்குன்னா நல்லதே நடக்கும் நல்ல வருமானத்தை தரும் புகழை தரும் பேரை தரும் மதிப்பு மரியாதை பாராட்டுகள்லாம் தரும் இடமாற்றம் அலைச்சலோட கூடிய வருமானமும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் குடும்ப பெண்மணிகள் தலைவர்களை பொறுத்தவரையில் தலைவிகளை பொறுத்தவரில் வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கறது அழகு சாதன பொருட்கள் பிள்ளைங்களுக்கு தேவையானது கணவனுக்கு தேவையானது கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சரியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் நிதானப்போக்கை கடைப்பிடிக்கக்கூடியதும் பாராட்டுக்கு உரியவனாக புகழுக்குரியவனாக நீங்கள் இந்த மாதத்தில் இருப்பீங்க நிறையா துணிமணி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் வரும் நகைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்விகள் நல்லாயிருக்கும் படிப்புகள் நல்லாயிருக்கும் விடாமயற்சி இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற உணர்வுகள் மாணவர்களுக்கு இருக்கும் வயசானாங்க முடியாதவங்களுக்கு உண்டான உடல்நல பாதிப்பானது நீங்கும் சளி பிடிக்கிறது உஷ்டம் ஏற்படுறது ஜலம் வருது இரத்த சம்பந்தமான தொந்தரவு வருது மயக்கம் வருது செரிவிக்கல் பெயின் வருது இந்த மாதிரியான நோய் நொடிகள் வயசானவங்க பெரியவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருந்து அதிலேருந்து நிவர்த்தி பண்ணிக்கணும் வழிபாடுகளை பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்களுக்கு சுக்கர வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் ரங்கநாதர் வழிபாடு உங்களுக்கு மிகவும் அவசியம் அம்மன் வழிபாடு உங்களுக்கு அவசியம் அருகாமையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடு மிக முக்கியம் அதே போல் முருகன் வழிபாடும் வேளக்கிழமை தோறும் குரு திருஷ்டாமதி வழிபாடும் செய்து கொள்ள வேண்டும் அதே போல் துர்க்கியம்மனை வெள்ளிக்கிழமை பத்திரப்பண்டனில் வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இந்த மாதத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறும் குருமார்கள் ஆசிர்வாதம் கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் சச்சங்கம் வழிபாடுகள் போன்றதுக்குன்னா நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல மாதமும் நினைத்தவரை நிறைவேற்றி கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைந்துள்ளது ஆகையால் இந்த மாதம் நல்லதே நடக்கும் கவலை கொள்ள தேவையில்லை நல்லா இருக்கும் வளர்ச்சி அடையக்கூடிய மாதம் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி